ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கலர் பென்சில் தான் பார்க்க போறோம். கிராஃப்ட்னாலே ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருக்கும், அதனால ஃபர்ஸ்ட் நான் கலர் பென்சில் காமிக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எரேசர், ஸ்கேல், பென்சில் தான் தேவை. பென்சிலும் ஸ்கேலும் எதுக்கு நம்மளுக்கு தேவைன்னா கார்ட்போர்ட் மெஷர் பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியம். எரேசர் வந்து நான் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வச்சிருக்கேன். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஹைலைட்டும். நான் பெர்மனெண்ட் மார்க்கர் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது நான் கலர் ஸ்கெச்சஸ் வச்சுருக்கிறேன். இதை ட்ராயிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா க்ரையான்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆயில் பேஸ்டல் க்ரையான்ஸ். இது நம்ம வந்து பேப்பரில் கலர் பண்ணால் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளிட்டர் பென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம க்ரீட்டிங் கார்டில் எழுதுனா ரொம்பவே சூப்பராக இருக்கும், கிளிட்டராக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது கிராஃப்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான பெயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது போஸ்டர் கலர். இது ஃபெவிக்ரில் நான் அக்ரிலிக் கலர் வச்சுருக்கிறேன். இது நார்மல் கலர் அக்ரிலிக்கில். இது வந்து அக்ரிலிக்கில் மெட்டாலிக் கலர். ரொம்ப நம்ம பெயிண்ட் பண்ணால் ரொம்ப கிளிட்டராக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். இது வந்து நார்மல் வாட்டர் கலர். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஷ்ஷு, ஃப்ளாட் ப்ரெஷ் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஸ்மால் ப்ரெஷ், அதோட கொஞ்சம் பெரிய ப்ரெஷ் வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம க்ளூ பார்த்தோம்னா இது ஃபெவிஸ்டிக். நம்ம கலர் பேப்பர்லாம் ஒட்டும் போது நீட்டபிளாக இருக்கும். இது ஃபெவிக்ரில். நம்ம எதுக்கு யூஸ் ஆகும்னா லேசு ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபெவிக்கால் நம்ம எது வேணால் ஒட்டிக்கலாம். இது ஃபெவி பா நல்லா பிளாஸ்டிக் ஒட்டும், நல்லா நீங்கள் தர்மாக்குள்ள ஒட்டிடாதீங்க. நீங்கள் வந்து ஹார்ட் க்ளூ கன் நம்ம கார்ட்போர்டில் ஒட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம சிசர் தான் பார்க்க போகிறோம். இது நார்மல் சிசர். இதெல்லாம் டிசைன் சிசர். அவங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். நம்ம க்ரீட்டிங் கார்டுக்கு சைடில் வெட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து கட் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் வந்து அவங்களுக்கு கட் பண்ணி காமிக்கணும். இப்போ நான் அவங்களுக்கு ஜிக்ஸாக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி அழகாக ஜிக்ஸாக்காக வந்துடும். இது வந்து கிராஃப்ட் நைஃப் தான். இது எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கார்ட்போர்ட் கட் பண்ணுறதுக்கும் தர்மாக்கோல் கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பார்த்து கட் பண்ணணும். அடுத்து பார்க்க போதுன்னா பஞ்சிங் மிஷின் தான் பார்க்க போகிறோம். பஞ்சிங் மிஷின் இல்லாட்டா அவங்க நீங்களே கையால் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீட்டாக வரணும்னு நான் பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணுவேன். இது ஹார்ட் ஷேப்பு, இது ஃப்ளவர் ஷேப், இது ஒரு லீஃபு, இது கனடா லீஃபு, இது வந்து போ. கட் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பாப்ஸ்கல் ஸ்டிக்கு தான். நார்மல் பாப்ஸ்கல் ஸ்டிக்கும் கலர் பாப்ஸ்கல் ஸ்டிக்கும் வச்சுருக்கேன். நான் இந்த ரெண்டுத்தையும் வச்சு கிராஃப்ட் செஞ்சுருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம கலர் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். க்ரீட்டிங் கார்ட் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கலர் பேப்பர். எதுனாலும் நம்ம ஒட்டலாம். அடுத்தது ஃபோம் ஷீட் தான். நான் நார்மல் ஃபோம் ஷீட்டும் வச்சுருக்கிறேன், கிளிட்டர் ஃபோம் ஷீட்டும் வச்சுருக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேப்பு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிசைன் டேப் எடுத்து வச்சுருக்கேன். அது எதுக்கு நம்ம க்ரீட்டிங் கார்ட் சைட்லலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் டபுள் சைடட் டேப் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வால் ஹேங்கிங் செஞ்சு இந்த மாதிரிலாம் ஒட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் டேப். அதுக்கப்புறம் மேஸ்கிங் டேப் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கேன்வாஸ் போர்டில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம கிளிட்டர் தான் பார்க்க போகிறோம். நான் ஃபெவே இல்லை, நான் கிளிட்டர் க்ளூ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் கிளிட்டர்ஸ் வச்சுருக்கேன், கொஞ்சம் பிளாக் கலர், சில்வர் கலர் கிளிட்டர். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பார்க்கிள்ஸ் வச்சுருக்கிறேன், இந்த ஸ்டார் மாதிரி ஸ்பார்க்கிள்ஸ். அடுத்து நம்ம ஸ்டிக்கிங் நோட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏதாவது எழுதி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் என் சேனலோட நேம் எழுதுகிறேன், உங்களுக்கு ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்து நம்ம டெக்கரேஷன் பொருட்கள் தான் பார்க்க போகிறோம். நான் ரெட்டில் கொஞ்சம் பெரிய பூ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிங்க்கில் கொஞ்சம் சின்ன பூ வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டோன்ஸு, அதுக்கப்புறம் கூகுளி ஐ வச்சுருக்கிறேன்.
அடுத்தது நான் ஃபெவிக்ரில் மோல்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஆட்ரேக்கிலே இது டக்குன்னு காஞ்சிரும். நான் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஏதாச்சும் நான் கிராஃப்ட் செஞ்சு போடுறேன். நான் என்கிட்ட இருக்கிற கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். சில திங்ஸ் வந்து எனக்கு ஏற்கனவே இருந்துச்சு, சில திங்ஸ் இப்போ தான் யூடியூப் காணி நான் வாங்கினேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.